நெருப்பு பிடிச்சிருச்சு. அதனாலதான போக வருது. அச்சோ சிண்டு, முதல்ல தண்ணிய ஊத்து. பக்கடம் பக்கடம் ஆலம் பாலம் இக்கடம் திக்கடம் தம் தமாதம். ஒரு தடவை உலகத்துல இருக்கிற எல்லா ஜீனிக்கும் அட்டெண்டன்ஸ் எடுப்பாங்க. எல்லாரும் அவங்கவுங்க எஜமான் கிட்ட இருக்காங்களா இல்லையான்னு வந்து செக் பண்ணுவாங்க. ஜிண்டு, உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா என் மேலயே தண்ணி ஊத்துவ. உன்ன நான் ரிஜிஸ்டர்ல ஆப்சென்ட் போட்டுறேன். சாரி அங்கிள், தெரியாம பண்ணிட்டேன். நான் வேணும்லாம் பண்ணல. ஃபெதர் 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 ஆஃப் ஆல் வெதர். அட்டெண்டன்ஸ் ரெஜிஸ்டர் ஃபில் ஆகட்டும். ஜிண்டுவோட பேரை எழுதிடு. அங்கிள், நீங்க ஏதாவது சாப்பிடுறீங்களா இல்ல குடிக்கிறீங்களா? தண்ணி ஊத்திட்டல. இரு இரு, நான் உன்னை பாத்துக்கிறேன். ஜிண்டு, என் கூடவே வா, நான் உனக்கு என்ன பாடம் எடுக்கிறேன்னு பாரு. நான் கொஞ்ச நேரத்துல வந்துடுறேன் சரியா? இன்னைக்கு அந்த அட்டெண்டன்ஸ் அங்கிள் ஜிண்டுவை விடவே மாட்டாரு. பா வீர், வெளியில போய் ஜாலியா விளையாடலாம். சுல்புல், இது விளையாடுற டைம் இல்ல, ஸ்கூல் போற டைம். வா, நம்ம போலாம். பயங்கரமா எனக்கு பசிக்குது வீர். ஏதாவது கேரட் இருந்தா கூட. தாத்தா மார்க்கெட்டுக்கு போயிருக்காங்க, அவங்க வரும்போது கேரட் வாங்கிட்டு வருவாங்க. என்கிட்ட மட்டும் அந்த மேஜிக்கல் ஃபெதர் இருந்ததுன்னு வச்சுக்கோ. அந்த மந்திரத்தை சொல்லி. ஆ வீர், அந்த ஜின் அங்கிள் என்ன சொன்னாரு? ப்ளீஸ் எனக்கு அந்த மந்திரத்தை சொல்லி கூட. நான் ஜின்ட்டுகிட்ட இருந்து அந்த மேஜிக்கல் ஃபெதரை வாங்கி வச்சுக்க போறேன். எப்பெல்லாம் எனக்கு பசிக்குதோ அப்ப நான் அந்த மந்திரத்தை சொல்லி நல்லா சாப்பிட போறேன். ஜின்டு, நீ எதுக்கு தேவையில்லாம அடம் பிடிக்கிற? சரி கேளு, அந்த மந்திரம் உனக்காக மட்டும்தான். சீக்கிரம் கேரட்டை கொண்டு வந்து சுல்புல் கையில கொடுத்துடு. இந்த இடத்துல இவ்ளோ கேரட்ஸ் இருக்கு, ஆனா இவ்ளோ கேரட்ஸ் எங்க இருந்து பா விழுந்துச்சு? நான் என் வீட்டுக்காக தான் இவ்ளோ கேரட்ஸையும் வாங்கிட்டு போனேன், ஆனா என்னோட கால் லைட்டா ஸ்லிப் ஆயிடுச்சு. எல்லா கேரட்டும் கீழே விழுந்துருச்சு. ஏதாவது ஒண்ணு தொட்டீங்க அவ்வளவுதான் உங்க மூணு பேருக்கும். இவ்ளோ கேரட்ஸ் என் முன்னாடி இருக்கு, நான் சாப்பிட கூடாதுன்னா எப்படி? சுல்புல் பண்டியோட கேரட்டை சாப்பிடாத, நான் உனக்கு கடையில இருந்து வாங்கி தரேன். பரவாயில்ல, சாப்பிட்டு போட்டோம். இது இப்போ கீழ விழுந்துருச்சு, எனக்கு இப்ப இது யூஸ் ஆகாது. பண்டி ஸ்கூல் டிரஸ்ல தானே இருக்கான். நமக்கு பின்னாடி அவ ஸ்கூல் டிரஸ்ல தானே வந்துட்டு இருந்தான். அவன் மார்க்கெட்ல இருந்து ஒண்ணும் வரலையே. அப்படி இருக்கும் போது அவன் கையில கேரட் எப்படி வந்தது? எனக்கு என்னமோ அவன் ஏதோ மறைக்கிற மாதிரி தோணுது. நம்ம ஸ்கூலுக்கு போய் அது என்னன்னு தெரிஞ்சுக்கலாம். வீர், வா என் கூட வந்து சைக்கிள் ரேஸ் பண்ணு. என்கிட்ட சைக்கிள் இல்ல, ஆனா உங்ககிட்ட கழுதைதான் இருக்குல்ல. இங்க பாருமா இம்லி, நீயாச்சும் என் கூட ரேசுக்கு வருவியா? வீர் தான் பயந்து போய் ஒதுங்குறானே. இவன்கிட்ட எப்படி இந்த மாதிரியான சூப்பர் சைக்கிள்லாம் வந்தது? இவன் வீட்ல இருந்து நடந்துதானே வந்தான். ரொம்பதான் அவன் ஷோ ஆஃப் பண்ணிக்கிறான். அவங்க அப்பா வாங்கி கொடுத்துருக்கலாம். எனக்்கு
வீர் உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா? பண்டி மாதிரியான ஒரு நல்ல ஒழுக்கமான அறிவாளியான பையன் கிட்ட வம்புக்கு போவ. ஒழுங்க காதப்பிடி. சார் சார், இவன் உங்ககிட்ட போய் சொல்றான். நீயும் காதப்பிடி. நீ வீர் மாதிரியான ஒழுக்கமே இல்லாத வால்தனம் பண்ணக்கூடிய குறும்புக்காரன் கூட ஃப்ரெண்டா இருக்க. சார் அண்ணா, சார் இம்லி சார் கூட ஆர்கியூ பண்ணாத, அவர் சொல்றத மட்டும் நம்ம இப்ப செஞ்சா போதும். மேடம், மேடம் என்னாச்சு? நீங்க நிஜமான சாரா? சாரி சார், சாரி சார். நீ இப்பவே என் கூட பிரின்சிபல் ரூமுக்கு வந்தாகணும். வா சார். கக்கட் சார், இப்ப நாங்க கிளாஸ்க்கு போலாமா? எதுக்கு நீங்க ரெண்டு பேரும் காதை பிடிச்சிட்டு இருக்கீங்க? உடனே கிளாஸ்க்கு போங்க, நான் இப்ப வந்துடுறேன். இம்லியா அந்த பண்டி நம்ம கிட்ட இருந்து எதையோ மறைக்கிறான். நம்மளுக்கு பனிஷ்மெண்ட் கொடுத்தது ஒண்ணும் கக்கட் சார் கிடையாது. எப்படி சொல்றனா, இவர் நம்மள பாத்துட்டு நீங்க ஏன் இங்க நிக்கிறீங்கன்னு கேக்குறாருல. ஃபெதர், ஃபெதர், ஃபெதர் ஆஃப் ஆல் வெதர். ஒரு டூப்ளிகேட் பிரின்சிபல உருவாக்கி கொடு. இந்த பிரச்சனையில இருந்து என்ன விடுவிச்சு விடு. மிஸ்டர் கக்கட், இந்த பண்டி மாதிரியான அறிவாளியான ரொம்ப ரொம்ப நல்ல பையனை காதை பிடிச்சி எங்க இழுத்துட்டு போறீங்க? இவன் என்ன டஸ்ட்பின்ல தூக்கி போட்டுட்டான் சார். அவன் அப்படி பண்ண மாட்டான். அவன் அப்படி பண்ண வாய்ப்பே இல்லை. நீங்க ஏதோ போய் சொல்றீங்க. உடனே ஆபீஸ்ல போய் வெயிட் பண்ணுங்க, நான் இப்ப இதோ வந்துடுறேன். கோ கோ கோ. ஓகே சார். பண்டி, உன்னை நான் அப்புறம் பாத்துக்கிறேன். நீ என்ன பண்ணிக்கிட்டே இருங்க, சரியா? நான் வந்துடுறேன். இந்த பிரின்சிபல் ஆக்டிங் எல்லாத்தையும் கொஞ்சம் ஒத்தி வைங்க. நீங்க டூப்ளிகேட் அது ஞாபகம் இருக்கட்டும். என்ன இது, நிஜம் போலியும் சொல்லிக்கிட்டு இருக்க? நான் தான் உண்மையான பிரின்சிபல். Feather, feather, feather of all weather. போலி பிரின்சிபலையும் போலி கக்கட் சாரையும் நீ உடனே கொண்டு வா. இப்போ அவங்க ரெண்டு பேரையுமே மறைய வச்சிடு. இந்த மேஜிக்கல் ஃபெதர் உன்னோட இது இல்ல பண்டி. இத ஒழுங்கா திரும்ப கொடுத்துரு. டைரியா இருந்தா வந்து பிடுங்கி பாரு. Feather, feather, feather of all weather. சீக்கிரம் ஒரு ஏரோப்ளைனை உருவாக்கு. அதுல நான் உட்கார்ந்ததுக்கு அப்புறம் பறந்து போயிடு. உன்னால என்கிட்ட இருந்த ஃபெதரை புடுங்கவே முடியாது. நீ இங்க இருந்து விழுந்தனா பயங்கரமா அடிபடும். நான் சொல்றத கேளு. அந்த ஃபெதரை திரும்ப கொடுத்துரு. உன்னால என்ன ஒண்ணும் பண்ண முடியாது. Thank you.
விசிட்டர் சூட் ஆன். விசிட்டர் சூட் ஆன். Thank you so much. உன்னோட உதவி எனக்கு தேவைப்பட்டுச்சு. ஃபர்ஸ்ட் இந்த ஃபெதரை திரும்ப கூடு. ரெண்டாவது என்னன்னா, யாரெல்லாம் ஸ்கூல்ல ஃபெதரோட மேஜிக்கை பார்த்தாங்களோ அவங்க மெமரிஸை எடுத்துரு. அந்த கணக்குல பண்டியையும் சேர்த்துக்கோ. பக்கடம் பக்கடம் ஆலம் பாலம் இக்கடம் திக்கடம் தம் தமாதம். பண்டி நீ எங்க போயிட்டு இருக்க? தெரியலையே. அது சரி, நான் இங்க உங்க கூட என்ன பண்ணிக்கிட்டு இருக்கேன்?